இன்றைய இறைவார்த்தை. புனித யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 10-25-30 வரை. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ, ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும், இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும், ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை.